இன்னைக்கு வந்து ஒரு பதிகம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தினந்தோறும் இந்த மந்திரங்களை பாராயணம் பண்ணுறது ரொம்ப சிறப்புன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மந்திரங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அஷ்டகம். பத்மபுராணத்திலேருந்து எடுக்கப்பட்ட இந்த மகாலட்சுமி, லக்ஷ்மி தேவி வந்து செல்வத்துக்குரியவள். லக்ஷ்மி தேவி நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு உண்டானவள். லக்ஷ்மி தேவி நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடியவள். அப்பேற்பட்ட அந்த அம்பிகையை பிரார்த்தனை பண்ணக்கூடிய அற்புதமான மந்திரம். இந்த மந்திரம் வந்து பார்த்துட்டோம்னா பத்மபுராணத்திலேருந்து கொடுக்கப்பட்டது. மனிதனுக்கு கோல் எய்ம்னு சொல்லுவாங்க, லட்சியம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த லட்சியம்ங்கிற தன்மையிலிருந்து நம்மளை நம்ம கொண்டு சேர்த்தக்கூடிய அற்புதமான சக்தி யார்கிட்ட இருக்குன்னா லட்சியத்தை கொடுக்கக்கூடியவள் லக்ஷ்மி தேவின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அந்த அற்புதமான தேவியை துதிக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் தான் இந்த மகாலட்சுமி அஷ்டகம். தினந்தோறும் இதை வாசிக்கிறதன் மூலமாக அற்புதமான பலன்கள் உண்டு அப்படின்னு பெரியவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த மந்திரத்திலேயே இருக்குது, தினந்தோறும் எத்தனை தடவை வாசித்தா இதில் அற்புதமான பலன்கள் இருக்குதுன்னு இருக்குது. இந்த மந்திரம் நமஸ்தேஸ்து மகாமாயி ஸ்ரீபீட்டேஸ்வர பூஜிதே சங்கு சக்கர கதாஸ்ய மகாலட்சுமி நமோஸ்துதே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரம், ஆரம்பிக்கக்கூடிய இந்த மந்திரத்தில் இந்திரன் இந்த மந்திரத்தை வந்து பாராயணம் பண்ணியிருக்கார். அதுதான் இந்த மந்திரத்தில் ரொம்ப விசேஷம். பாராயணம் பண்ணி செல்வத்தை பெருகி மேலும் 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 அவருக்கு நிறையா விஷயங்களில் சக்ஸஸ் ஆகிருக்கு. அப்படி இந்த மந்திரங்களில் அவ்வளோ சக்தி அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கு. அதுலேயும் பார்த்துட்டோம்னா எல்லா ரூபமாக இருக்கக்கூடியவள் தேவி, சர்வஜே சர்வ வரதேன்னு சொல்கிறார். சர்வ ரூபமாக இருக்கக்கூடியவள் தேவி, சர்வ காரியத்திலையும் சர்வ சொரூபமாகவும் இருக்கக்கூடியவள் தேவி. இங்கே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்தூல சூக்ஷமத்திலையும் மகாலட்சுமி இருக்கிறார், அதுவும் செல்வமயமாக இருக்கிறாள்ங்கிறது தான் உண்மை. கடலுக்கடியிலையும் இருக்கா, கடலுக்கு மேலேயும் இருந்துட்டுருக்கா, பூமிக்கடியிலையும் இருக்கா, பூமிக்கு மேலேயும் இருந்துட்டுருக்கக்கூடியவள் அந்த தேவி. இந்த தேவியை பாடக்கூடிய இந்த மந்திரத்தை ஏககாலே படே நித்தியம் மகாபாப விநாசனம், ஒரு காலம் இதை படித்தல்னா மகாபாபங்கள்லாம் நம்மளை விட்டு போயிடும். திகாலே படே நித்தியம், அதாவது இரண்டு காலம் நம்ம வந்து இதை படித்தோம் அப்படின்னா தனதானிய சமன்விதம், நமக்கு தனதானியங்களும் நமக்கு வந்து கூடி வரும். த்ரிகாலே படைய நித்தியம், மூன்று காலம் இதை நம்ம வந்து நம்ம படித்தோம் அப்படின்னா மகாசத்ரு விநாசனம், மகாசத்ருக்கள் வந்து நம்மளை விட்டு போயிடுவா. மகாலட்சுமியை தினந்தோறும் நம்ம வேண்டிக்கிறவாளுக்கு மகாலட்சுமி பிரசன்ன வர்தனம்னு சொல்லுவாள். அதாவது மகாலட்சுமி பிரத்யக்ஷமாக தோன்றி அனுகிரகம் பண்ணுவான்னு இந்த மகாலட்சுமி அஷ்டகத்தில் ரொம்ப அற்புதமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மந்திரத்தை தினந்தோறும் யார் படிக்கிறாளோ அவளுக்கு இந்த மந்திரத்தில் சொன்ன மாதிரியே அனுபவங்கள் ஏற்படும், அவளுக்கு எல்லா காரியங்களும் வெற்றியாகும். இன்றைக்கு உண்டான அற்புதமான பதிகம் பார்த்துட்டோம் இல்லையா, அடுத்து ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம். ஜோதிட சாஸ்திரத்தில் நட்சத்திரங்களுடைய குணாதிசயங்கள் பலவிதமான குணாதிசயங்கள், அதில் ஒரு குணாதிசயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அஸ்வினி, அடுத்தது மகம் மூலம். இந்த மூன்று நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா சில விஷயங்களை தர்மமாக ஞானமாக யோசிக்கக்கூடிய சில குணாதிசயங்கள் அவங்களுக்கு யதார்த்தமாகவே இம்பில்டாகவே அவங்களுக்கு இருந்துட்டுருக்கும். தர்மமாக ஞானமாக யோசிக்கிறது ரொம்ப வளர்ச்சியான, ஐயோ இந்த வளர்ச்சி தேவையானு யோசிப்பா. ரொம்ப டவுனுக்கு போனால் இதில் நிறையா வளர்ச்சி வேணும்னு யோசிப்பா. இந்த மாதிரி ஆப்போசிட்டாக சிந்திக்கப்படக்கூடிய சில எண்ணங்களும் அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கும். இது இந்த நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம். அடுத்தது பரணி, பூரம், போராடம், இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள். நம்ம வந்து சம்பாத்தியம் பண்ணோம், ஜெயிக்கணும், போகணும், இன்னும் நல்லா வாழணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் இருக்கும். எல்லா இடத்துலையும் ஒரு ரசனை அவர்களுக்குள்ளே பொருந்திருக்கும். அந்த ரசனை அவர்களுக்கு கெட்டுடுத்து அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அவங்கள பிடிக்கவே பிடிக்காது. அவர்கள் யாராவது இவங்களுடைய செல்வத்தை பற்றியோ இவங்களுடைய லைஃப்பில் வாழக்கூடிய விஷயத்தை பற்றியோ இவங்களுடைய அழகை பற்றியோ இவங்க யாராவது சொல்லிட்டாங்கன்னா அவங்கள கண்டாலே வாழ்க்கு பிடிக்காது. ஸோ இவங்களை பாசிட்டிவாக பேசுகிறவாளாக வாழ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் சொன்னேன். அடுத்தது கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரக்கவா பதவி மேலே ஆசை ஜாஸ்தியாக இருந்துட்டுருக்கும். நம்ம தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும், நூற்றில் ஒருத்தராக இருக்கக்கூடாது, நூற்றில் முதல் ஆளாக இருக்கணுங்கிற சிந்தனைகள் இவாளுக்குள்ளே இன்பில்டாகவே இருந்துட்டுருக்கும். நிறையா அவங்களுடைய தந்தைகளுடைய அப்பாவுடைய ரிசம்பிளன்ஸ் அவங்களுக்கு நிறையா இருக்கும். ரோஹிணி, அஸ்தம், அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா திருவோண நட்சத்திரம், அவங்க அம்மாவுடைய ரிசம்பிளன்ஸ் நிறையா இருக்கும். சில பேர் அவங்க அம்மா உடைய துணையோட அவங்க அம்மாவுடைய பேச்சு இதை கேட்டுன்னு நடக்கிறவா நிறையா பேர் இருப்பாள். எண்ணங்கள் பின்னாடி அவங்க போவாங்க, சிந்தனைகள் மாறி மாறி நடப்பாங்க. இவங்களை கணிக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். ஆளுக்கேற்ற மாதிரி இடத்துக்கேற்ற மாதிரி மாறக்கூடிய குணாதிசயங்கள் இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரம், சித்திரை, அடுத்தது அவிட்ட நட்சத்திரம், இந்த மூன்று நட்சத்திரம் இருக்கிறவங்க இடம் மேலே ஆசை நிறையா இருக்கும். அதே போன்று பார்த்துட்டோம்னா அவர்கள் ரொம்ப உழைச்சி தீர்க்கமாக, அதாவது லைஃப்பினுடைய அடி மட்டத்தில் போயிட்டு திருப்பி மேலே வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
மேலே ஏறினதுக்கப்புறம் நம்ம இறங்கவே கூடாது, இனி ஜெயிக்கிறதுக்குண்டான வழிமுறைகளை தேடணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்க. அனுபவமே இவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடமாக இருக்கும். அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம், சதய நட்சத்திரம், அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரம், மூன்று நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குணாதிசி. இவங்களுடைய வம்புக்கு போகாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. இவங்ககிட்டன்னு ஏதாவது பேசி வம்பு வச்சுட்டோம்னா அதை பற்றியே சிந்தனை பண்ணி இந்த காரியம் நடக்கிற வரைக்கும் விடமாட்டேன். அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, மைனஸாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்கன்னா அதை செய்து முடிக்கிற வரைக்கும் இவங்களால் தூங்கவே முடியாது. இவருடைய குணாதிசயங்களில் இதுவும் ஒன்று. ரொம்ப அதிகமாக அவங்க பாட்டி, அவங்களுடைய மூதாதையருடைய ரிசம்பளன்ஸ் அவங்கக்கிட்ட அப்படியே இருக்கும். அடுத்தது புனர்பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். இவங்களுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் வேலை மேலே ரொம்ப கருத்தாக இருப்பாங்க. மேனேஜ்மெண்ட் பார்க்குறதுல ஸ்கில் அதிகமாக இருந்துகிட்ருக்கும். ஒரு விஷயத்தை கொடுத்து அதை சரிவர முடித்து அதுக்கப்புறம் அடுத்தது போவாங்க. மல்டிப்புள் ஒர்க் எடுத்து பார்க்க மாட்டாங்க. ஒரு வேலையை கொடுத்து அதில் முடித்ததுக்கப்புறம் அடுத்த வேலைகள் எடுத்து பார்ப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுத்துட்டா மற்ற எந்த காரியத்துலேயும் அவங்கள நுழைக்கக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை கொடுத்தா கச்சிதமாக அதை செயல்படுத்தி வெற்றிகரமாக முடிக்கிறதுக்குண்டான சிந்தனைகள் இவர்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கும். பூச நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லதும் கெட்டது ரெண்டுமே பார்த்து அனுபவப்படுறதுக்குண்டான வாய்ப்புகள். அனுபவம் இவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடமாக அமையும். நடந்ததுக்கப்புறம் அதை பற்றி சிந்தனை பண்ணக்கூடியவங்க, சார் காசு வந்தது விட்டுட்டோம்ல, நல்ல வேலை இருந்தது இதை விட்டுட்டோம்ல, அப்போ நடக்கும்போது அது தெரியாது, அது முடிந்ததுக்கப்புறம் அதை பற்றி நிறையா சிந்தனை பண்ணக்கூடியவங்க. அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க, சேமிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஆனாலும் கடந்ததுக்கப்புறம் தான் அந்த சேமிப்பே வரும். ரேவதி, அதே போன்று கேட்டை, ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க, இவர்களுக்கு வந்து காலங்கள் அவர்களை நகர்த்தி செல்லும். நிறைய பெருமைகள் பேசினா பிடிக்கும். சில விஷயங்களில் நிறைய அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணுங்கிற ஆசைகள் இருக்கும். திறமையில் அவங்களுடைய விஷயங்கள்லாம் செயல்படும். பேச்சு திறமை ஜாஸ்தியாக இருக்கும். நுண்ணியமாக யோசித்து செயல்படுத்துவாங்க. யார் சொல்கிறதே நம்ப மாட்டாங்க. சில நேரத்தில் ஏமாறுவாங்க. சில நேரங்களில் ஒரு பின் யோசனை அவர்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இது அவர்களுடைய யதார்த்தமான ஒரு குணாதிசயம். பல குணாதிசயங்களில் ஒரு குணாதிசயம் இன்றைக்கி பார்த்தோம். இது போன்ற நிறைய ஜோதிட தகவல்களை நம்ம அடுத்த ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம். மீண்டும் சந்திப்போம். நம்மளுடைய காசி யாத்திரையில் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 7358409425. நிறைய பேர் பிரசன்னத்துக்கு புக் பண்ணிட்டுருக்கா, அதை பற்றி டீட்டெயில் தெரியணும்னு நினைக்கிறா 9790991004. மீண்டும் சந்திப்போம். வேல் முருகன், திவேல் முருகனுக்கு கரகரோகர. நன்றி, நமஸ்காரங்கள்.